எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு ஜென்ரலாகவே ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா 13 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுங்க, இதான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது. அதுக்கு மேலே ஒரு நல்ல திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் போட்டீங்க, அவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க. ஸோ இந்த படம் 2வது வாரம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கன்னித்தீவு படத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு. நான் உண்மையிலே சில பத்திரிகையில் வந்து விமர்சனத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓ, அப்போ இப்படி தான் படம் பண்ணணும், கமர்ஷியல் கமர்ஷியல்னு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறது, 2000 கோடியில் படம் பண்ணிட்டேன் அந்த வசூல் 1000 கோடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது பெருமை கிடையாது. நேச்சுரம் ஒரு பாலிவுட் ஆக்டர் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார், 1000 கோடி 2000 கோடின்னு விஷயம் கிடையாது, நல்ல கண்டென்ட் படங்கள்ல இருந்து தூக்க ஆரம்பிச்சிடும், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஒரு கண்டென்ட் படம், நான் எந்த படத்தையும் குறை சொல்லலை, நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படங்க எடுக்க 100% ஆர்டிஸ்ட்ல வந்து டைரக்டர்ல வந்து 90% வந்து கண்டென்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏதாச்சும் நம்ம கிரியேட் பண்ணணும், ஏதாவது வித்தியாசமா செய்யணும், ஒரே மாதிரி படங்கள் வந்து எடுக்கக்கூடாது, நம்ம முயற்சியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு தூரம் வந்து அத்தனை டைரக்டர் இருக்காங்க. அந்த டைரக்டர்லாம் நினைக்கிறது தான் நம்மளோட கண்டென்ட் ஜெயிக்கணும்னு. அந்த கண்டென்ட்டை போய் படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணி தியேட்டருக்கு போய் சேர்றதுக்குள்ளேயும் பாதி கண்டென்ட் போயிடும். அது தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் அது 4 ஷோக்கு பதிலாக 1 ஷோ கொடுக்கறதுலேயே ஃபஸ்ட்டு ஷோ போயிடும், ஷோ பிரேக்குன்னு சொல்லிடுவாங்க.